அண்ணா காலேஜுக்கு டைம் ஆச்சு, ரெடியா? ஆ ரெடி ரெடி, போலாம். ஆ அண்ணா சாயந்தரம் வர லேட் ஆகும், எனக்கு ஈவினிங் ஸ்டடீஸ் இருக்கு. அப்ப நான் எப்போ வந்து உன்னை பிக்கப் பண்றது? ஈவினிங் லேட் ஆகும்னா நான் பஸ்ல இல்ல ஆட்டோல வந்துடுறேன். சரி நான் வந்துடுறேன், நான் கவலைப்படாத. அதுக்கு இல்ல, சரி. ஏன் ஈவினிங் ஸ்டடீஸ் சொல்லிட்டு ஊர் சுத்த போறான்னு நினைக்கிறியா? சந்தேகம்னா ஈவினிங் காலேஜ்ல வந்து பாரு. அதுக்கு இல்ல மலர். சரி நீ இவ்வளோ கம்பல் பண்ணுறதுனால ஈவினிங் காலேஜ் வந்து பார்க்குறேன். மலருக்கோ வருதுரோய், சும்மா கலாச்ச மலர். நீ சந்தேகப்படுறது கூட பரவாயில்ல, இப்போ கலாய்ச்சன்னு சொன்ன பாரு, சகிக்கல. ஆ அண்ணா அப்புறம் காலேஜுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அப்படியா? சரி இன்னைக்கு அப்பா அம்மாவோட இன்சூரன்ஸ் பண்ண வந்துடும், ஈவினிங் நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன்ல, அப்போ கட்டிடலாம். சரியா? ஓகேண்ணா, டைம் ஆச்சு, போகலாமா? சிச்சோ இன்னைக்கு ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போகணுமே, டைம் வேறாச்சு. சரி இன்னைக்கு ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிடுறேன், இன்னைக்கு மட்டும் பஸ்ஸில் போயிடுறியா ப்ளீஸ்? ம், சரி. தேங்க்யூ. சரி உக்கார், போலாமா? நான் சொல்றது கேளுமா, ஈவினிங் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். பை பை. சொல்லு அருள். ஐயா எனக்கு பொதுக்குழு மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா போகணும். அதுக்கெல்லாம் ஏன் அசிங்கமா போயிட்டு விடு. ஐயா அப்புறம் நீங்க எல்லாம் தங்கியிருந்த ரெசார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் வேற எப்படி, மொத்த தரதரமும் ஒன்னா கூடனா அப்படிதான் இருக்கும். அதை விடு. சரி ராஜா எங்க? ஐயா தம்பி வீட்டுக்கு வந்தே நாலு நாள் ஆச்சுங்கய்யா. என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, தம்பி ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னாருங்கய்யா, இன்னும் ஒரு கால் கூட பண்ணல, நீங்களும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நான் என்ன அருள் பண்ணறது, கட்சியில ஏற்கனவே பிரச்சனை, அக்கா போனதுலேருந்து கட்சி ஒரு நிலையாவே இல்லை. சின்ன அக்கா தான் கட்சியை காப்பாத்தணும். அதுக்கு தான் வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டாங்களேயா. ஐயா டைம் இருந்தா ஒரு நாலஞ்சு தடவை சின்னக்காவை ஜெயில போய் பார்த்துட்டு வாங்கய்யா. எதுக்குடா சொல்ற? இல்லையா ஒரு நாலு தடவை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அஞ்சாவது தடவை உங்களையே சீமாக்கினாலும் ஆக்கிடுவாங்க. சரி பெங்களூர் எவ்வளவு தூரம்? ஐயா தம்பி வந்துட்டாருங்கய்யா. டே ராஜா எங்கடா நாலு நாள் ஆளக்கானோ, பாண்டிச்சேரி போறேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட எங்க ஊட்டி கொடைக்கானல் போயிட்டியா? அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. சொல்றா. நான் ஜார்ஜ் இஸ்மாயில் மூணு பேரும் ரெண்டு நாளாக பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். நேற்று நைட்டு கோயம்புத்தூர் காரில் வந்துட்டு இருக்கும்போது பீலமேர் ரோட்டில் ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தா. அதை பார்த்தோடனே ஜார்ஜ் காரை விட்டு இறங்கி அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான். அதனால் அந்த பொண்ணு கோவத்தில் அவனை அரைஞ்சிட்டா. நாங்கள் எல்லாரும் அந்த பொண்ணை காரில் தூக்கி போட்டு நிறுத்து நிறுத்து போதும் போதும் வந்துருக்கேன். ஏற்கனவே எம்எல்ஏவா வந்து தொகுதிக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லை இந்த கம்ப்ளைண்ட். அதில் இவன் வேற ஒருத்தன்,
மக்கள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, தொகுதிக்கு நல்லது சேர்ந்து கிழிச்சிருவேனா? நான் ஏன் செய்யணும்? நான் எம்எல்ஏ ஆனதே சம்பாரிச்ச சொத்து சேர்க்கதான். அதை விடு, நேத்துக்கு நடந்த பிரச்சனையில் வேற யாராச்சும் அங்கே இருந்தாங்களா? உன்னை எதுவும் பார்த்தாங்களா? இல்லை, எல்லாம் முடிஞ்சோடனே கார்லேருந்து அந்த பொண்ணை தூக்கி ரோட்டோரமாக போட்டோம். அப்போது பைக்கில் ஒருத்தன் வந்தான். சுற்றி முற்றி பார்த்தவன் எங்களை பார்த்து ஓடி வந்தான். என் தங்கச்சி என்னடா பண்ணீங்கன்னு எங்களை அடிக்க வந்தான். அவனை அடித்து கீழே தள்ளிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த பொண்ணை பார்த்தவன் மலர் மலர்னு கத்துனான். அந்த பொண்ணு தெரிலப்பா என்ன காரியண்டா பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. கேஸ் ஏதாவது கொடுத்துருவானாப்பா அவன்? அவனுக்கு உன்னை ஏதாச்சும் அடையாளம் தெரியுமா? தெரியாதுப்பா. ஆனால் அவன் மேலே கை வைக்கும்போது பழக்க தோஷத்தில் ஏய் ஆளுங்கட்சி எம்எல்ஏ பையன் மேலே கை வைக்கிறே நீ. அவன் யாரு என்னென்னாச்சு தெரியுமா உனக்கு? தம்பி கேட்குறாருல, அவனை பற்றி ஏதாவது தெரியுமா? அவன் கூட சண்டை போடும்போது ஒரு ஐடி கார்டு பார்த்தேன். அதை பார்த்தா நியூஸ் 48 சேனல் ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன்ப்பா. பிளாக், எல்லா இடத்துலையும் பிளாக்டா. இதில் வேற மீடியாக்காரன் வேற சொல்கிறேன். பேசாம நம்ம ஆளுங்களை வச்சு அவனை போட்டுடலாமா? தப்பு தப்பு. நம்ம யாரு மேல வேணாலும் கை வைக்கலாம். ஜாதிய வெறி பிடிச்சவங்க ஏன் பப்ளிக் மேல கூட கை வைக்கலாம். ஒரு நாயும் கேட்காது. ஆனா இந்த பத்திரிக்கைக்காரங்க கிட்ட மாத்திரம் வச்சுக்கூடாது. அப்புறம் நம்மளா கழி திங்க வேண்டியதுதான். அப்பா இது எப்படி டீல் பண்ணு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் போ. ஏ அருள். ஐயா. அவன் எந்த சேனல்ல வேலை பார்க்கறான்? ஆ ஹலோ அண்ணா, நான் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோ. ஏய் ஏய் என்னடா பண்ணீங்க? ஏய் ஆளுங்கட்சி எம்எல்ஏ பையன் மேலே கை வைக்கிறியா நீ? டேய் வண்டி ஏறா. அண்ணா சும்மா விட மாட்டேன். உனக்கு நியாயம் கிடைச்சா அவனு மலர். ஆனா அது அடி தடி அழக்கூடாதுண்ணா. அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு நினைச்சு அதுக்கு நான் ஒரேடியா செத்துறேண்ணா. அண்ணா எனக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடந்துடக் கூடாதுண்ணா. அண்ணா அவங்க திரும்பி வர மாதிரி இருக்குண்ணா. ஆளும் கட்சி எம்எல்ஏ மாணிக்க விநாயகம். தம்பி எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது, நேரடியாக விஷயத்துக்கு வரேன். என் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தான் நடந்த எல்லாத்துக்கும் காரணம். இதில் என் பையன் பேர் எதுலையும் அடிபடக்கூடாது. அதனால தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். என்ன செய்யணும்னு சொல்லு,
பார்த்து செஞ்சிடலாம். சார், நீங்க எதை பத்தி பேசுறீங்க புரியல. உன் தங்கச்சி போனது போனதுதான், அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? சின்ன பசங்க தண்ணி போட்டு ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. ஓ, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பு இல்ல. என்ன பண்ணோம் சொல்லு, பார்த்து பண்ணிடலாம். இது வரைக்கும் இதை யாரு பண்ணிருப்பா, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீயா வந்து மாட்டின பத்தியா? யார் பண்ணான்னு தெரியாதா? ஆமா, உன் பையன் எம்எல்ஏன்னு ஏதோ சொன்னான், ஆனா அப்ப இருந்த டென்ஷன்ல எதுவும் சரியா கேட்கல. ஆனா நீ நல்ல அரசியல்வாதியா, செஞ்ச தப்ப ஒத்துக்கிறல்ல, நிறைய பேருக்கு அந்த தைரியம் இல்ல. என்னமோ, என் பையன் பேர் அடிபடக்கூடாது, நீ என் பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கூடாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, எவ்வளவு கோடி வேணும் தர? ஏண்டா, தொகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எட்டி கூட பார்க்க மாட்டீங்க, அதுவே நீ பெத்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா கோடி கோடியா வேலை பேசுறியா? தம்பி, ராமனுக்கு அவன் மகன் மேல எவ்வளவு பாசம் இருக்குமோ அதே அளவுக்கு, ஏன் அதோட ஜாஸ்தி ராவணனுக்கு அவன் புள்ள மேல இருக்கும். பஞ்ச் டயலாக் பேசுறியாடா பரதேசி. தம்பி, தப்பா பேசுற, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. டேய், வெளியே போடா பொறம்போக்கு. ஏய், நான் நினைச்சா உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போக முடியும் சொல்லிட்டேன். மேல கைவேடா பார்க்கலாம். தம்பி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு கோடி வேணாலும் தர, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுடு. கோடி கோடியா தரங்கிறியே, அதெல்லாம் நீ உழைச்சி சம்பாரிச்ச பணமா? டேய், நான் அரசியல்வாதிடா, நான் ஏன்டா உழைச்சி சம்பாதிக்கணும்? ஆமாண்டா, கொள்ளையடிச்ச பணம் தான், என்னடா பண்ண முடியும் உன்னால? மீடியா கிட்ட போவியா? டேய், மீடியா நாங்க சொல்றதுதான் கேக்கும், நாங்க சொல்றதுதான் டெலிகாஸ்ட் பண்ணும், புரிஞ்சுதா? எல்லா நியூஸ் சேனலையும் உன்னால விலைக்கு வாங்க முடியாது. உண்மையை மட்டும் பேசுறதுக்கு ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. உண்மை முடிச்சுக்கள். நாளைக்கு சாயந்தரம் நியூஸ் 48 சேனல் பாரு, புரியும். உண்மை முடிச்சுக்கலுங்கிற தலைப்புல நீ பண்ணிக்கிட்டு இருந்த தப்பு, நீ பண்ற தப்பு. ஓ, உன்னால நாளைக்கு சாயந்தரம் டிவி பார்க்க முடியாதுல்ல, ஏன்னா நான் தான் காலையிலே என்ன தூக்கி உள்ள போட்டுருவேனே. புரியல, என்ன பேசுற? கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். உங்க என்னடா ஆதாரம் இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க? இது போதும் ஆதாரத்துக்கு. வீட்டை விட்டு வெளில போ. என் தங்கச்சி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உன் மேல கை வைக்காம இருக்கேன். ஒழுங்கா ஓடிரு. கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், போன தரியா இல்லையா? கமிஷனர் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்க. நீ எப்படி கம்ப்ளைண்ட் தரேன்னு பாக்குற. சரிங்கய்யா. குமாரே, என்னப்பா சொன்னா அவன்? கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? அவன் சரி வர மாட்டான் போல. ஏன், என்ன சொன்னான்? கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீர்வேன ஒத்த கால நிக்கிறான். அப்பவே சொன்னேன் ஆளை வச்சு போட்டு தள்ளிடலான்னு, நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க. டே, இப்பதாண்டா அவன் தங்கச்சி செத்துருக்கா, உடனே அவனும் போனா பிரச்சனை பெருசாயிடும். சரி, இப்ப என்னதான் பண்றது சொல்லுங்க. ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? அவனை கொன்னாதான பிரச்சனை, அடிச்சு போட்டா? புரியல. என்ன விடுங்கடா, ஏய் விடுறா. கையை வெட்டிட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பானா? அவன் வாயை வச்சுட்டு சும்மா இருப்பானா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. எங்க ஐயாக்கு உன்ன மாதிரி ஆட்கள் பேசினாலே பிடிக்காது, நீ எதிர்த்து வேற பேசியிருக்க, பேசவே முடியாது. அப்பா, இது சரிப்பட்டு வருமா? சரியா வருமாங்கிறது இல்ல, சரியா வரணும், சரியா வர வைக்கணும். டேய், அரசியல்வாதிடானா, தப்பு செய்யறதும் நானா தான் இருக்கணும், தப்புல இருந்து வெளியில வர்றதும் நானா தான் இருக்கணும். வாங்க இன்ஸ்பெக்டர்,
என்ன மஃப்டில எல்லாம் வந்திருக்கீங்க? என்ன காலங்காத்தால ஏதாவது ப்ரமோஷன் ஏதாச்சா? அதெல்லாம் இல்லை சார். அப்புறம் என்ன காசுக்கு ஏதாச்சும் விடுமா? தயங்காம கேளியா, எங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் எத்தனையோ அடிபடி வேலை பண்ற. ஏ அருள், என்ன வேணும்னு பார்த்து அனுப்பு. சரிங்கய்யா. சார், உங்களையும் உங்க பையனையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்னையா திமிரா, ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ தெரிஞ்சும் காமெடி பண்றியா? என்ன இன்ஸ்பெக்டர், இங்கேருந்து போகணுமா வேணாமா? அமைதியார் அருள், உன்னையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சார், நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டரை கொலை முயற்சி பண்ணதாகவும் அவரோட தங்கச்சியை உங்கள் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கெடுத்து கொலை பண்ணதாகவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆதாரத்தோடு. யார் யா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? என்னையா ஆதாரம்? ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ மேலே கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? நேற்று நைட்டு வரைக்கும் தான் சார் நீங்கள் எம்எல்ஏ. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனதே கமிஷனர் ஆஃபீஸில். சிஎம்க்கு விஷயம் போய் உங்களை நேத்தே கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. தெரிஞ்சவங்கனால தான் மஃப்டியில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கட்சி விட்டு ராஜா என்னடா சொல்றேன்? நல்லா இருக்கும். என்ன கட்சி விட்டு தூக்கிட்டாங்களாமா? யாரு யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? புகழ்பா. எப்படிடா? அந்த பத்திரிகைக்காரன். என்னதான் ரவுடிங்க ஃபோனை தூக்கிட்டு போனாலும் ஐஃபோனில் இருக்கிற ஒரு மீடியாவை ஐக்ளோடு மூலியமா எடுத்துடலாங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாத அளவுக்கு அறிவான அரசியல்வாதிங்க தான் இப்போ இருக்காங்க. கல்வி அறிவு இல்லைனா கூட பரவாயில்ல, பொது அறிவு கூட இல்லாதவங்கெல்லாம் அரசியல் பண்ணலாங்கிறது தான் நம்ம நாட்டோடைய தலையெழுத்து. வாழ்க பாரதம்.